என்ன ராட்சசா, அந்த பற்களை பாரு. ஓ, அப்புறம் இந்த வாலு, அதே கடவுள் கொடுத்தது. உண்மையாவே ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த பூனைக்கு எந்த வேலையும் இல்ல. உண்மையிலேயே இந்த மாளிகையே என்னோடது தான். அதுவும் என்னோட முதலாளி வர்ற வரைக்கும் தான். அனுமதி இல்லாம யாரோட வீட்டுக்குள்ளயும் நுழைய கூடாதுடா. இருங்க, ரெஸ்போசிங்க, அது ஒரு பெரிய தப்பு. இந்த முரணி தப்பிச்சுட்டாக்கா. ஓட தம்பி, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரு வழியா போயிட்டாங்க. எதுவும் இல்ல, எனக்கு மட்டும் சீக்கிரமா பணம் கிடைக்கலடா. அப்புறம் பசியிலேயே செத்துருவேன். என் முதலாளிக்க அவருக்கே சாப்பாடு கிடைக்கலனா அப்புறம் எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எனக்கு பசிக்குது. எனக்கு ஐடியா வந்துருச்சு. என் மூளையால ரெண்டு பேரையும் காப்பாத்திக்கலாம். பைத்தியக்கார பூனை, போதமாக்கார. என்கிட்ட வெறும் ஒரே ஒரு தேங்காய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் ஏதாச்சும் யோசிச்சே ஆகணும். ஐடியா. அவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுனே புரியாது. மொத்தமாவே பைத்தியம் ஆயிட்டாரு. குறைஞ்சபட்சம் நான் புத்திசாலியா இருக்கிறதுனாலதான் இவர் கதைய ஓடுது. இது ரொம்ப பெருசால இருக்கு. பக்கத்துல கரடிகளும் எதுவும் இல்ல. பிரமாதம்டா, அக்கம் பக்கத்துல மிருகங்களும் எதுவும் இல்ல. நான் சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. இந்த ரெண்டு கரடிகளும் என்னோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. இங்க பாருங்கப்பா, என்கிட்ட வராதீங்க, வராதீங்கடா. அவங்க ரெண்டு பெரிய அடிங்க. இன்னும் பக்கத்துல வாங்கடா, வாங்கடா. என்ன இது? அது என்னது? பூனை, தேவை இல்லாம இங்க வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஆஹா, என்னோட தொப்பிய மறந்துட்டே. அடே பூனை, ஓடிட்டோம். அந்த லக்கா நம்மள தேங்காய் வாலிய அடிக்கலான்னு யோசிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பூனை நம்மள காப்பாத்திருச்சு. எதுக்காக தேவையில்லாம வந்த? நீ என்னோட ஐடியாவையே கெடுத்துட்டடா. முதல்ல சொல்றத கேளுங்க. அந்த சின்னவனை முதல்ல தாக்கி அதுக்கப்புறம் பெரியவன் மூஞ்சிலே குத்தலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டான். சரி, நான் உன்னைய மன்னிச்சுட்டேன். ஆனா எனக்கு உன் உதவி தேவையில்ல. இப்போடா திரும்பவும் வேலைக்கு போகணும். என் பின்னாடி வரத நிறுத்திட்டு இங்கே இரு. அந்த கரடிகளை தோக்கடிக்க நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணுமே. சரி, ஹ.
அடடா, அந்த கரடிக்கு என்னைய நினைச்சு பயந்து போயிருக்குங்க. இப்ப நான் அந்த கரடிங்களோட காதை அடைச்சிட்டதுனால என் முதலாளிக்கு உதவி செய்யற பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய் தம்பி எழுந்துடா, அந்த லக்கா திரும்ப மறுத்த பெற்றோம். என்ன இப்படி எல்லாம் நம்ம வாயால சொன்னா அவன் கேட்கவே மாட்டானா? வாடா என் கூட. நான் வெறும் வேலை செஞ்சு சம்பாதிக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். நாங்க உன்னை அடிக்கதான்டா முயற்சி பண்றோம். இந்த வாழைப்பழத்தோட இங்க யாரா போட்டது? என் முதலாளிய புடிச்சு குடுக்கறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். நாம ஓடிடலாம். நீங்க சொல்றத கேக்குறடா. முதலாளி, இந்த லக்காவை யார் இப்படி பண்ணது? தெரியலடா தம்பி. இங்க என்ன நடக்குது? என் மேல ஏதோ ஒரு ட்ரக் ஏறி போட மாதிரி இருக்கு. பாவம் என் முதலாளி, இது எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். யோசிச்சாகணும், என்ன பண்றது? ஐடியா வந்துருச்சு. அந்த கரடிகளை எப்படியாவது நான் இங்க வர வைக்கணும். அப்புறம் அந்த மரம் விழும்போது அதுங்களோட கதை முடிஞ்சிடும். ஒரு ஐடியா நண்பா. இது எனக்கு பிடிச்ச மீனு. அடே என்ன விட்டுடா, நான் இந்த வேலைய தாடா பண்றேன். லக்கோ நில்லு, உன்னை விட மாட்டோம். கேட்டிட்டு போ லக்கோ, உன்னை விட மாட்டோம். ஒழுங்க வெளியில வா. தேங்க்யூ பூனை, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பூனை. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் லக்கா பேசுறேன். நான் எப்படியா இருக்கேன்? உனக்கு இப்ப என்ன வேணுங்கறத சொல்லு.
என்கிட்ட சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. என்னோட பிரச்சனை இல்ல அக்கா, நீ எனக்கு மரத்தை அனுப்பி வச்சனா உனக்கு நான் பணத்தை தருவேன், அதை வச்சு நீ சாப்பாடு வாங்கிக்கோ. நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற. அது என்ன விஷயம்னாங்க ஐயா, வெறும் வயிற்றுல என்னால வேலையே செய்ய முடியாது. நீங்க எனக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா ஐயா? அதுவும் சரிதான். சரி ஒண்ணு நான் பண்றேன், உனக்கு கொஞ்சோட சாப்பாடு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நன்றி ஐயா. சாப்பாடு வருது, சுவையோட சாப்பாடு. இது என்னது? இனிப்பா. ஹலோ முதலாளி, நீங்க எனக்கு தப்பான டப்பாவை அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வெறும் இனிப்புக மட்டும் தான் இருக்கு. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க, பால் குடுக்கற மாட்ட பல்ல புடிச்சு பாக்குறியா? உண்மையாவா? எதுவும் இல்லாததுக்கு இது இருக்கிறதே மேலு. இதையாச்சும் எடுத்து சாப்பிடுவோம். இது நல்லா இருக்கு. ஏ பூனை, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இது மனுஷங்க சாப்பிடுறது சரிதா? இது பூனைகளுக்கு எல்லாம் கிடையாது. போ போ, இங்க இருந்து போ. ஆனா வேலை செய்யறனா இல்லையான்னு பாக்க யாருதான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். சரி, நாம போய் வேலையை பார்ப்போம். உனக்கு பயமே இல்லையா? இது என்னது? எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சாப்பாடு ஞாபகம் தான். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இத நல்லாவே பயன்படுத்திக்கலாம். இது இனிப்புடா, இது ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இதோடா உனக்கு வேணுமா வேணாமா? இல்ல இல்ல, இத குடுத்து என்ன ஏமாத்தலன்னு பாக்குறியோ? இந்தோடா ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டு பார்த்து அப்புறம் பேசு. இது ரொம்ப மென்மையா இருக்கு, இதோட வாசனை எவ்வளவு இனிமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒண்ணு அவ்வளவு, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமோ? நீ ரொம்ப நல்ல வேண்டலக்கோ. அடே அடே, இருறா, என் இடிப்பு மொத்தமும் போச்சே. ஆடா சே, இப்ப போயிடா, இன்னும் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வரணும். இது என் அண்ணனுக்கு, இது என் நண்பர்களுக்கு, எல்லாத்தோட அதிகமா இருக்குது எனக்கு. நண்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் நண்பா, இது உனக்காக தட்டோ. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, சாப்பிடு. இது என்ன? இது எவ்வளவு சுவையா இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. கோவப்படுவோம். அப்படினா அப்ப அவங்கிட்ட இன்னும் நிறைய இருக்கணும். கேட்டா கண்டிப்பா எங்களுக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுக்கலாம். நல்ல யோசனை. அவரும் நிறைய நமக்கு மிட்டாய்கள் கொடுப்பா. அடே பேராசை புடிச்ச பூனை, உனக்கு எப்படா இதுக்கெல்லாம் தைரியம் வந்தது? எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் நடக்கவே இல்லை. இடிப்ப சாப்பிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேல கேட்டாலும் சாப்பிட முடியாதே. இல்ல, இதுக்கு மேல கேட்டாலும் கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியாது.
எப்படியாவது வாந்தி எடுக்காம இருக்கணும்டா, இல்லடா என்னோட சக்தி எல்லாம் மொத்தமா போயிடுமே. நான் இத ஒளிச்சு வச்சுட்டு தான் போகணும். என்னதான் இது எனக்கு பிடிக்கலனாலும் இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. மூணு வேளையும் சாப்பிடுறதுக்கு இனிப்புங்க. அந்த பெட்டியை கீழே போட்டுடாதீங்க. வாங்க கிடையாது. அது உடம்புக்கு நல்லது இல்ல, இதனால சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு. நீங்க எதுக்குமே உதவாதவங்க. என்ன வீட்டுல யாருமே இல்ல? இனிப்பு காலியா இருக்கு, கொஞ்சம் தேடி பாரு மகாராஜா. சுமையான விஷயத்த கண்டிப்பா வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. வாங்க அவனை போய் தேடி பாக்கலாம். வாங்க வாங்க பசங்களா, வாங்க. சரி. இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. இப்போ மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் மாட்டிக்கிறேன். நீ திரும்பவும் வந்துட்டியோ? நீ எப்பவும் இந்த பாடத்தை கத்துக்கவே மாட்டியோ? என்ன பண்றேன்னு பாரு. காப்பாத்துக்க விட மாட்டு. ஏய் ஓடாத, நில்லு. ஏய் நில்லு லக்கோ, நில்லு. இடி யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இடி விட மாட்டேன் லக்கோ, நீ எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. சரி நண்பர்களே, இப்ப அவனை தேடுறது உங்க கையில தான் இருக்கு. என் மூளை கெட்டு போயிடுச்சா என்ன? இந்த இனிப்புகளையே நான் நாலு பூரா சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப மோசமான யோசனைங்க ஐயா, புரியுதுங்களா? திரும்பவும் அனுப்பிடாதீங்க. ஏத்திட்டு போயில லக்கோ. இல்ல ஆனா பாக்க போடா, இவனே ஒரு ஸ்வீட் மாதிரி தான் இருக்கா, ஒரு பெரிய ஸ்வீட் மாதிரி. கிளையில வேணா வேணா வராத. நான் ஒண்ணு பார்க்க மிட்டாய் மாதிரி இல்ல. இல்ல ஓ, மிட்டாய் இங்க இருக்கோ. இது ரொம்பவே நல்ல நாளு. மகாராஜா அங்க பாருங்களேன். அத போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பாபு. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, என்னது? செடி அடிக்கிறாங்க. அது இல்லடா, செத்து போயிடுவான். இத வாங்கிக்கலக்கோ, எங்களை விட இது உனக்கு தான் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னோடதையும் எடுத்துக்கோ. என்னோடதையும் எடுத்துக்கோ. இப்போ உனக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வச்சுக்கோங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏ லக்கோ, நான் வேணா உனக்கு தேன் தரேன்டோ. அப்புறம் நான் கொஞ்சம் பழங்கள் கொடுக்குறேன். எனக்குதான் இது ஒரு நல்ல டீலு. என்ன சொல்ற? ஓகே, நன்றி, ரொம்ப நன்றிடா. எடுத்துக்கோங்கடா, எல்லா இடிப்பையும் நீங்களே எடுத்துக்கோங்கடா. கடைசியா எனக்கு நல்ல உணவெல்லாம் கிடைச்சிருச்சு. பிரபாதம்டா, ஒரு வழியா அந்த இடிப்புக்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு.